அருமையான ஒளிபெருக்கு. வரையிலேயே கொஞ்சம் பயம்தான். என்ன நல்லா இருந்தது? என்ன பயம் அப்படின்னா, மக்களுடைய ஆதரவு கிடைக்குமான்ற பயம். ஆனா வந்த உடனே ஒருத்தர் கேட்டாரு பாருங்க, ஏன்னா ஆதரவு கிடைத்து விட்டது. வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா? ஆமா, மனிதனுடைய சூழ்நிலை எப்படின்னே சொல்ல முடியல. ஆமா, ஆனா பாருங்க, மக்களுடைய ஆதரவு கிடைத்து விட்டது. அந்த சந்தோஷம் பாருங்க. அடுத்து வந்து பக்கம் மேலத்துடைய ஆதரவு கிடைக்குமா? வெட்டி வாசிக்கிறவர்லாம் எவ்வளவு பெரிய சிங்கம் இல்லையா? எவ்வளவு ஆதரவு, எப்பயுமே ஆதரவு தான். எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. பதினெட்டு சித்தர்கள் இவர் சித்தராக மாறப்போறாரு. நான் நீங்க சொன்ன ஆபத்துக்குற முடியுமா? எந்த பழக்கம் கிடைக்காதுங்க. ஆனா ஒரே ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? அது காலையில 12 மணிக்கு மேலதான் அதை வேண்டாம். அதனால சொல்லக்கூடாது. அதை விட மிருதங்க வாசிக்கிறாரு. அஞ்சூர் நாட்டு சிங்கம், என் தங்க, என் தம்பி. அப்படியே உருட்டுப்பா மகிட்ட ஒரு விளைய காலாண்டு ஓட முடியல. உருட்டி உருட்டி பாக்குறாரு காலாண்ட புறம். எத்து மசையா எதுவுமே வரல. இருக்கட்டும். ஆனா எப்படிங்கிறது, ஆனா ஒளிபரிக்கூடிய ஆதரவு கிடைக்குமா அப்படின்ற பயம் நிச்சயமா கிடைத்து விட்டது. அடுத்து பாருங்களே, உலகத்தில் அதர்மம் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கணும். ஏன்னா மாறி மனசு வச்சா தான் மழை பெய்யும். மழை பெய்தால் விவசாயம் பெருகும். விவசாயம் பெருகினால் குடிமக்கள் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்க எல்லாம் சேர்த்துல வந்து கால் வைத்தா அப்பத்தி நம்ம சோறு சாப்பிட முடியும். ஏன்னா அவங்களை வைத்து தான் நம்ம, நம்மளை வச்சு அவங்க கிடையாது. ரசிகன் இல்லை அப்படின்னா நடிகனே கிடையாது. அதே போல இந்த இடத்தை மாறி வணங்கிவிட்டு மத்த காரியத்தை தொடங்கும். இங்கே பள்ளியாக நடிக்கும் அன்பு சித்தி அவர்களுக்கு, அர்ச்சனா அவர்களுக்கு சொல்றா, சித்தி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறார்கள். விழா கமிட்டியாருக்கும், பொதுமக்களுக்கும், இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வரிமணிக்கு உலகில் நாம் பானம் வைக்க வந்தவாறு சேர்ந்த அர்ச்சனா தேவி அவர்களுக்கு அண்ணா பேர் என்ன பொன்னாட ஓட்டு கௌரவப்படுகின்றார். பொன்னாடி பத்தி பெருமை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.
பாருங்கள் இவரை தெய்வத்தை வணங்கப்படாத மனிதனுடைய உடம்பில நோயாகப்பட்டது குறைந்து கொண்டே இருக்குமா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய அசுரம் பிறந்து விட்டு அவன் தான் அனாசுரை. பிறந்த பிறகு தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் எல்லாத்தையும் படாத குடும்பம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தாங்க இந்த அனாதா சுருணாகப்பட்டவனை அழித்தாகப்பட்டு என்ன செய்வது? அப்ப விநாயகத்தை போய் முறைகிட்டாக விநாயகர் பார்த்தாரு, எப்பா அவன் அனந்தைக்கிருந்து பிறந்தவை அப்படி அழிக்கப்பட்டுவிட்டான், அவன் அயர்ந்து தூங்கட்டு அப்படித்தார். அனாதா சுரன் தூங்குவானா? தூங்கவே மாட்டேன். புதுக்கோட்டை இதுதான் சரியான நேரம் துன்பிக்கையான் சுருட்டி எடுத்து தான் வாய்க்கு மட்டும் விழுங்கிட்டாங்க. விழுந்தனாகும் விநாயகருடைய உடம்பு அதிகமாக வெப்பமாக மாறிச்சு. அவதான் பார்த்தாங்க விநாயகருடைய வெப்பத்தை குறைக்க வேண்டும் என்றால் அவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு புல்லு போதுமா? ராமருக்கே பத்தாதுன்றியா? கடவுளை கடவுள் நீங்க எந்த புள்ள கேக்குறீங்க? நான் அருகம்புல நான் சொல்றேன், நீங்க அதுலயே கவனமா இருங்க. அப்பதான் அருகம்புலை மாலையாக தொடுத்து விநாயகருக்கு போட்டாங்க, மலரை குடி வைத்தார்கள், அவருடைய அருளை அருளை பெற்றாங்க. அதே போல நம்மளும் அருளை பெற வேண்டும் என்றால் நம்ம தெய்வத்தை வணங்கி கூட இருக்கா. ஏன்னா பார்க்க வந்து கிடைக்கிறாங்க, கிடைத்த பொழுது அங்கு கிடைத்தது முதல் அமிர்தம். இந்த அமிர்தத்தையே அசுரர்கள் வேகமா அள்ளி சாப்பிட்டாங்க, தேவர்களுக்கு கிடைக்கல. அப்பதான் பார்த்தாங்க சரி மறுமுறை கிடைப்போம் அப்படின்ட்டு கடையும் பொழுது மாசுகி ஒரு சொல்லி பாம்பாகப்பட்டது வழி தாங்கல. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட அமிர்தம் கூட நஞ்சாக போகுமா? மந்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாகத்தான் மலையை வந்து மத்தாக மாத்திருக்கிறாங்க. மாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பை வந்து கயிறாக மாற்றி கடைகிறாங்க. அப்ப மறுமுறை கிடைக்கும் பொழுது அந்த வாசுகி சொல்லக்கூடிய பாம்பு விஷத்தை கக்கிறது வழி தாங்கல. அதத்தான் பார்த்தா எம்பெருமான் ஈசன் அந்த விஷத்தை எடுத்து அவர் குடிச்சுட்டாரு. குடிச்ச பிறகு புருஷனுக்கு ஒரு ஆபத்துனா பொண்டாடி சும்மா இருக்க முடியுமா? என்னதான் நம்ம புருஷன் அத்தாடி ஆசைய பத்தியா கருவா பைய சொல்றா நிறத்தை பத்தீங்களா? அப்படி நிறம் பாத்துக்கோங்க, தொட்டு பொட்டு வச்சுக்கலாம். உங்களை சொல்லலைங்க ஆடி ஆதிமரம் சித்தி என்ன செய்கிறாய்? சிவனுடைய கழுத்தை இறுக பிடித்துக் கொண்டான். ஏன்னா விஷம் வந்து உடம்புல சாந்திரமா, ஆனா பாருங்க அந்த விஷம்தான் சிவனுடைய கழுத்தை வந்து கண்டமாக விழுந்து கொண்டது. அதனால ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சு கொடுக்க ஒரு காரணம் சரியா? அதே போல உடம்புலையும் விஷம் சார்ந்து விட்டது. அதனாலதான் திரு நீலகண்டன் அப்படி பெருமையை சேர்த்தவன் ஆதிபராசக்தி. அதான் நவராத்திரி சிவராத்திரி. நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி
தெய்வத்தை வணங்கலாம். என்ன பூரா என்னமா மௌன விரத மாதிரியாவே இருக்கிறாங்க. இல்ல இல்ல, நம்ம மேல அவ்வளவு பாசம், அஞ்சு வயசுல காதலச்சு, அந்த 13 வருஷம் ஆகி போச்சு, மனசு எட்டி கூட பார்க்க விட்டாங்க. கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்ன செய்யறது, மயில உட்காந்து பறந்து வர்றாரு. அவரு மயில பறந்து வந்தா நாசமா இருக்கும். மயில ஏறி உட்காந்துக்கிட்டு மயில் செத்தே போயிரு, நசுக்கி செத்து போவா. ஏப்ப அதே ஞாபகம் வாசிக்காம விடியட்டு சரியா, அதுதான் சிப்பரளி தோட்டம். சிப்பரளி தோட்டத்தில நினைச்சு கெட்டு பாடுறையா இந்த மனசு, செப்பதலி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு கெட்டு பாடுறையா இந்த மனசு, சிதை காதலிச்சாங்க. ஆனா படாத கஷ்டம், அப்படி படாத கஷ்டப்பட்டாலும் கடைசி கையை
அந்த ராமனுக்காகவே காத்திருந்தாய் சீதையாகப்பட்டவை. நான் அவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த கூட்டத்துல எது எங்க இருப்பாரோ, கூப்பிடுவோமா? மாமோய் ஏதோ ஒரு சத்தம். ஆனா அவராக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பார்த்துக்கேன். நினைச்சக்க வந்து பிரிஞ்சிட்டாங்க. திருமணம் முடிந்த பிறகு அண்ணன் பறவையாகப்பட்டது, அது வந்து ஒன்று சேர்த்தா. ஒவ்வொரு காதலுக்கும் தூது இல்லாத காதல் எதுவுமே கிடையாது. எனக்கு யார் தூது போறது? யாரு நீங்களே உடனே? யாரு நீங்க? அனாதையாத்தான் இருக்கிறேன். அனாதையாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நம்மளும் தூது உடமை தெம்மாண்டி சீமாண்டி பாட்டு பாட்டோட பத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சேமா பூவாகி ஆதரவ தேடி ஒரு பட்டு ஒண்ணு கட்டி வச்சேமா உடந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல. அதெல்லாம் தாண்டி
அதை விட புனிதமான கதை அவர் பக்கத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனாலும் நான் ரெண்டாவது தலைமா போயே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைதாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனேன் அப்ப எல்லாம் காதலை சொல்லுவதற்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும். பானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதலிச்சாங்க அப்படின்னா எப்பெல்லாம் காதலை வெளிப்படுத்துறது அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு சங்கடப்படுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. காதலுக்கு மரியாதையே கிடையாது. காதலே வெறுத்து போச்சு. எல்லாமே செல்லுல தானே பூராமே முடிஞ்சு போகுது. என்ன செய்யணும்? ஆனா எங்க காதல் அப்படி கிடையாதுங்க. புனிதமான காதல். அவர் பக்கத்துல நான் இருக்கணும், என் பக்கத்துல அவர் உட்கார்ந்து இருக்கணும். என் குடிய கெடுக்கவ ஏன் புள்ளை அடிக்கி சைத்தா யார வச்சாலும் இவனை வச்சு கூடாது. நருகே நீ இருந்தா இயற்கையெல்லாம் சொல்லுவதே. உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் மாறுவதே. சண்ட
ரொம்ப முக்கியம். வாங்க வாங்க வாங்க, நம்ம தனியா போவோம். வாங்க, அப்படி ஒரு குடும்பத்துல உள்ள ஆளுகளே இருந்து ஒரு விவசாயத்தை புறமே பார்த்து முடிப்பாங்களாம். ஆனா இப்ப விவசாயம் பார்க்க ஆளே கிடையாது. பத்து ஏக்கர் நிலமா இருந்தாலும் ஒத்த ஆம்பளை அப்ப அப்ப போய் உழைச்சிட்டு வந்துருவாராம். பத்து ஏக்கர் நிலமா இருந்தாலும் இப்ப பாருங்க, ஒரு ஏக்கர் நிலமா இருந்தாலும் போய் வரப்பட நின்றுட்டு சரி நாளைக்கு பாப்பா. இல்ல மனிதனுக்கு அப்பதான் நவதானியக்கு சாப்பிட்ட சாப்பாடு. ஆமா, 8 மணி வரையும் அந்த வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உடம்புல இருந்துச்சு. ஆனா இப்ப 1 மணி நேரம் உட்கார முடியல, எப்படா படுப்போம் அப்படின்ற. ஏன்னா காரணம், நவதானியங்கள் அதெல்லாம் சாப்பாடு இப்ப கிடையாது, பூரா மருந்துல தான் உருவாக்கிட்டு இருக்கிறது. அதே போல நான் அவருக்கு நான் மருந்தா வைக்க போறேன், எங்க மாமியால கைக்குள்ள போட போறேன். எப்படி எப்படி சொல்றேன் கேங்க. பருத்தி எடுக்கிறி என்ன பல நானா பார்த்து மச்சேன். பெண்கள் அப்படி கிடையாது, தகுந்த நேரத்துல
திருமணத்தை முடிச்சாக்கணும். இப்ப பாருங்க, ஊடகத்துல ஒரு பெரிய அக்கிரமங்க என்ன அப்படின்னா, 50 வயசு ஒரு ஆணும் 16 வயசு ஒரு பெண்ணும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னாலே பாக்குறேன் அப்படித்தான். இருந்தாலும் அந்த காதை பத்தி நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்லுவோமே, ஏன்னா பழமைக்கும் என்றைக்குமே அழிவு கிடைக்காது. பூரா இந்த நாடக துறையில் இருந்துதான் சினிமா துறைக்கே போயிருக்கிறாங்க. ஜிவாலிகா ஜிவாஜி கணேசன் ஐயவர்கள், இவருடைய டிஆர் மகாலிங்க ஐயவர்கள், இவங்க எல்லாம் போனது வந்து இந்த நாடக கலைகளில் இருந்துதான் போனாங்க. அதே போல பழமை வைத்து தான் புதுமை, புதுமை வைத்து பழமை கிடைக்காது. பூங்காத்து திரும்புமா